திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திரு வாதவூரர் திருத்தாள் போற்றி. பிடியதன் உரு உமை கொளமிகு கரியது. வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை. வடிவினர் பயில் வலி வலம் உரை இறையே. தொல்லை இரும் திறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் அக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்தேனின் முதல் துளியாகிய சிவபுராணத்தின் முதல் 25 அடிகளை சிந்திக்கும் வாய்ப்பு நமக்கு இறையருளால் கிட்டியது. அவ்வாறு முதல் 25 அடிகளை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது. பொல்லா வினையேன் உன்னை புகழுமாறு ஒன்றறியேன் என்று முடிக்கின்றார். வினைகளால் சூழப்பட்டிருக்கும் தன்மையினால் உயிர்கள் இறைவனை நினைக்க முடியாமல் தடுக்கப்படுகின்றன. ஏன் வினைகள் அவ்வாறு உயிரினை இறைவன் பற்றிய சிந்தனையில் ஆழ்வதை தடுக்கின்றன? இறைவனை பற்றிய சிந்தனையில் உயிர்கள் ஆழ்ந்து உய்வினை அடைந்து விட்டால் அந்த வினைகள் அந்தந்த உயிர்களிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுகின்றன. அவ்வாறு பிரிக்கப்படும் வினைகள் தாம் எதையும் சார முடியாமல் தவிக்கின்றன அல்லவா? அந்த தவிப்பினை நீக்கிக் கொள்வதற்காக வினைகள் ஏதாவது ஒரு உயிரை பற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. அதனால்தான் தாங்கள் பற்றி கொண்ட உயிர்களை விட்டு விலகாத வண்ணம் பல மாயைகளை பல சேட்டைகளை அந்த வினைகளெல்லாம் செய்து அந்த உயிருடன் என்றென்றும் தொடர்ந்து நிலையாக ஒட்டிக்கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் பொல்லா வினை என்று கூறுகின்றார். இறைவனை பற்றிய சிந்தனையில் ஆழ்வதை தடுக்கும் வினைகள் என்பதை உணர்த்தும் முகமாக பொல்லா வினையே உன்னை புகழுமாறு ஒன்றறியேன் என்று குறிப்பிட்ட மணிவாசக பெருமானார் அந்த வினையின் வயத்தினால் வினையின் காரணத்தினால் தன்னுடைய உயிருக்கு என்ன நேர்ந்தது என்பதை அடுத்து வரும் அடிகளில் குறிப்பிடுகின்றார். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றயிர் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று தனது நிலையை குறிப்பிட்டு எம்பெருமான் என்று அவரை அழைத்து அவரிடம் தனது நிலையை உணர்த்துகின்றார். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடல் ஒன்றில் குறிப்பிடுவார்கள். ஏழேழ் என்றால் எழுகின்ற ஏழு பிறவிகள் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏழு வகையான பிறவிகள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏழு என்பது ஒரு எண்ணிக்கையாக இருந்தாலும் அது பிறப்பின் எண்ணிக்கையை குறிப்பிடாது, பிறப்பின் வகையாகிய எண்ணிக்கையை தான் குறிப்பிடும். ஏழு வகையான பிறப்புகள் என்னென்ன? அவை தாவரங்கள், நீரில் வாழ்வன, நிலத்தில் ஊர்வன, பறக்கும் தன்மை உடையன, விலங்குகளாக 4 கால்களை கொண்டு நடக்கும் தன்மை உடையன, மனிதர்கள், தேவர்கள் முதலான பல்வேறு கணங்கள். இந்த 7 வகை பிறவிகளுள் நாம் என்ன பிறவியை அடுத்த பிறப்பினில் எடுப்போம் என்பது நமக்கு தெரியாது. நமது வினைகள்தான் அந்த பிறவி யாது என்பதை தீர்மானிக்கின்றன. அந்தந்த வினைகளுக்கு தகுந்தவாறு உடல்களை பொருத்தி இறைவன் மீண்டும் மீண்டும் நாம் பிறப்பினை எடுத்து
அந்த பிறப்புகளில் நாம் அடைகின்ற இன்ப துன்பங்களை நுகர்வதன் மூலம் வினையின் ஒரு பகுதியை கழித்து கொள்வதற்கு நம்பால் கருணை கொண்டு வழிவகுக்கின்றான். எனவே இனிமேல் நாம் எடுக்கப் போகும் பிறவி என்ன என்பது நமக்கு தெரியாது. இந்நாள் வரை நாம் எடுத்துள்ள பிறவிகளும் என்ன என்பது நமக்கு தெரியாது. இந்த நிலையில்தான் ஒவ்வொரு உயிருக்கும் பொருந்துகின்றோம். மணிவாசகப் பெருமானாரும் இந்த தன்மையை உணர்ந்து அறிந்தவர் அல்லவா? எனவேதான் இதுவரை நான் எந்த பிறவி எடுத்தேன் எனக்கு தெரியாது, ஆனால் எண்ணற்ற பிறவிகள் எடுத்துள்ளேன் என்பது மட்டும் உண்மை பெருமானே என்று பல வகையான பிறப்புகளை குறிப்பிடுகின்றாய். புல்லாகி பூடாகி இவை இரண்டும் தாவரத்தில் அடங்குகின்றன. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி மரம் மற்றும் தாவரம். நிலத்தில் ஊறுகின்ற வகையை சார்ந்தவை புழுக்கள். பல்விருகமாகி பல வகையான மிருகங்கள், சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, மான், எருது, ஆடு, மாடு முதலிய பல வகையான விலங்கினங்கள். பறவையாகி பறந்து செல்லும் தன்மையுடைய உயிர்கள் என்று நாம் குறிப்பிட்டோம். பாம்பாகி புழு பாம்பு எல்லாம் நிலத்தில் ஊறும் தன்மை உடையன, ஊர்ந்து செல்லும் தன்மை உடையன. இவ்வாறு எடுக்கும் பல பிறப்புகளுக்கு இடையில் எந்த பிறப்பும் எடுக்க முடியாமல் அந்த உயிர் தனியாக விலைகளுடன் பிணைந்தவாறு வாடுகின்றது, திரிந்து கொண்டே இருக்கின்றது. அந்த தன்மையைத்தான் கல்லாய் என்று இங்கே குறிப்பிடுகின்றாய். கல்லாய் மனிதராய் பல வகையான மனிதர்களாய், பேயாய் கணங்களாய். மனிதர்கள் அவர்கள் செய்த செயலுக்கு ஏற்ப சில சமயங்களில் பேயாக உருவெடுக்க வேண்டி வருகின்றது, தேவ கணங்களாகவும் மாற வேண்டி வருகின்றது. அவர்களின் தன்மை செயல்களின் தன்மைக்கேற்ப அசுரர்கள் குணம் மிகவும் உடையத கொடியவர்களாகவும் அவர்கள் விளங்குகின்றார். அதைத்தான் இங்கே பேயாய் கணங்களாய் என்று தேவராய் முனிவராய் என்றும் பின்னால் குறிப்பிடுகின்றார். பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் இவெல்லாம் மனிதர்களில் பல வகைகளில் சில. செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு பெயர்ந்து செல்ல முடியாத தாவரமாகவும், ஜங்கமம் என்றால் ஜங்கமம் என்ற வடமொழி சொல்லுக்கு நகர்ந்து செல்வன என்று பொருள். தாவரத்திற்கு எதிர்மறை பொருள் ஜங்கமம். தாவர சங்கமம் என்று இவை அசையும் பொருட்கள், அசையும் உயிர்களாகவும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்ல முடியாத அசைய முடியாத உயிர்களாகவும், அவ்வாறு அசைந்து செல்லும் தன்மை பெற்ற உயிர்களாகவும் என்று குறிப்பிட்டு தாவர சங்கமம் என்று பொதுவாக அனைத்து உயிர்களையும் குறிப்பிடுகின்றார். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இவ்வகையாக பல வகையான பிறவிகளை எடுத்து எடுத்து நான், அதாவது நான் எனப்படுவது இங்கே உயிரினை குறிப்பிடுகின்றது. அந்த உயிர் பல விதத்திலும் வருந்தியது. ஒவ்வொரு பிறவிகளும் வருத்தமடைந்து இழைத்து விடுகின்றது. இழைத்து என்றால் துன்பத்தினால் கவலை அடைவது. உயிருக்கு ஒரு உருவம் என்பது கிடையாது. அது எந்த உடலை சார்கின்றதோ அந்த உடலை சார்ந்து அந்த உடலையுடையதாக கருதப்பட்டாலும் உயிருக்கு உருவம் என்பது இல்லை என்பதே உண்மை. எனவே இழைத்தேன் என்பது இங்கே கூறுவது அந்த உயிர் வருந்திய தன்மையை குறிப்பிடுகின்றது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இவ்வாறு பல வகையான பிறப்புகளை எடுத்து 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 நான் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். நீரில் தோன்றுகின்ற மீன்கள் உயிரினங்களில் முதலாவதாக கருதப்படுகின்றன. அதன் பின்னர் நான்கு கால்களை உடைய ஆமை அதற்கு பின்பு தோன்றிய உயிரினமாகவும், முதுகெலும்புகள் உயர பல ஊர்ந்து செல்லும் இனங்கள் அதன் பின்னர் தோன்றியவையாகவும், ஆமையும் ஊர்ந்து செல்லும் இனத்தில் அடங்கியதுதானே, அதன் பின்னரே சற்று வளர்ச்சி பெற்று நான்கு கால்கள் உடைய மிருகங்கள் தோன்றியதாகவும் கூறுவார்கள். இதனை முறைப்படுத்தும் வழியாகத்தான்
மீனாக தோன்றிய பெருமாள் பின்னர் ஆமையாக தோன்றினார் என்றும் அதன் பின்னர் பன்றியாக தோன்றினார் என்றும் இந்த பரிணாம வளர்ச்சி தொடர்ந்து நடைபெற்று மனிதனும் மிருகமும் இணைந்த கலவையாக நரசிம்மமாக தோன்றினார் என்றும் அதன் பின்னர் வாமனமாக தோன்றினார் என்றும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. பரிணாம வளர்ச்சியில் மீனாக இருந்த உயிர் பின்னர் நிலத்தில் ஊறும் உயிர்களாகவும் பின்னர் பறவைகளாகவும் அதன் பின்னர் விலங்குகளாகவும் அதன் பின்னர் மனிதர்களாகவும் வளர்ந்த தன்மை இந்த வரிசை மூலம் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இந்த வரிசையில் மணிவாசகர் இங்கே குறிப்பிடவில்லை. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி, எனவே ஏதோ ஒரு வரிசை என்றுதான் நாம் கொள்ள வேண்டுமே தவிர எதுகை மோனை மற்றும் சந்த இசை அதற்கு ஏற்றவாறு இந்த பிறவிகள் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி என்று அந்த வரிசையில்தான் தான் தோன்றினேன் என்று மணிவாசகர் குறிப்பிடுவதாக நாம் கொள்ளக்கூடாது. உயிர்கள் தோன்றும் வரிசை உயிர்கள் அடைந்த பரிணாம வளர்ச்சியை குறிப்பிடும் வரிசையாக அது ஆகாது. இவ்வாறு பல பிறவிகள் எடுத்து தொடர்ந்து அந்த உயிர் வருத்தமடைந்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது பகுத்தறிவு உடைய மனிதனாக உருப்பெற்ற அந்த உயிர் சிந்திக்கத் தொடங்குகின்றது, எதனால் இவ்வாறு நேரிடுகின்றது, ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்புகளை எடுக்க நேரிடுகின்றது. அப்பொழுது அந்த உயிருக்கு புரிகின்றது, தனது வினைகளின் காரணமாக அந்த வினைகளை நுகர்ந்து கழித்து அழிக்க வேண்டிய அவசியத்தின் காரணமாக பல பிறப்புகள் எடுக்க வேண்டி நேரிடுகின்றது என்பதையும் அந்த பிறவிகளில் வினைகளை நுகர்ந்து சிறிது சிறிதாக வினைகளை கழித்து கொள்ள வேண்டிய நிலையினை இறைவன் நமக்கு அருளியுள்ளான் என்பதையும் புரிந்து கொள்ளும் அந்த உயிர் உலகம் மற்றும் உலகத்தை சார்ந்துள்ள அனைத்து பொருட்கள் இவை அனைத்தும் நிலையற்றவை என்பதை உணர்கின்றது. இறைவன் ஒருவன்தான் நிலையானவன் என்பதையும் அந்த உயிர் புரிந்து கொண்டது. அவ்வாறு புரிந்து கொண்ட தன்மையைத்தான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று கூறுகின்றார். உண்மையான மெய்ப்பொருளாக விளங்குபவன் நீ ஒருவன்தான் என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று கூறுகின்றார். உன் பொன்னடிகள் அவனது திருவடிகள் தானே, நாம் அதனை பற்றி கொண்டால் நம்மை உய்ய வைத்து அந்த முக்தி உலகுக்கு நம்மை அழைத்து செல்கின்றது. எனவே பற்றற்றானாகிய அந்த பெருமானின் திருவடிகளைத்தானே நாம் பற்றி கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த திருவடிகளை நான் பற்றி கொண்டேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு, உன் பொன்னடிகளை கண்டு கொண்டு அடையாளம் புரிந்து கொண்டு அவற்றை வணங்கி தொழுது நான் எனது பாசங்களை நீக்கிக் கொண்டேன் என்று கூறுகின்றார். ஏன் பாசங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழலாம். உயிர்களுடன் எப்பொழுதும் பிணைந்து இருப்பது ஆணவ வளம். அந்த ஆணவ வளம் எவ்வாறு செயல்படுகின்றது? அந்த ஆணவ வளம் செயல்படுவதற்கு கருவிகள் வேண்டுமல்லவா? துணையாக அந்த ஆணவ மலத்திற்கு துணையாக ஏதேனும் தேவையல்லவா? அந்த ஆணவ மலம் எதனை துணையாக கொள்கின்றது என்றால் கண்மம் மாயம் ஆகிய இரண்டு மலங்களை தனது துணையாக கொண்டு ஆணவ மலம் செயல்படுகின்றது. கண்மம் என்றால் நாம் இதுவரை எடுத்திருந்த பிறவிகளில் நாம் சேர்த்து கொண்டுள்ள நல்வினை மற்றும் தீவினையின் பயனாக நம்மை சூழ்ந்துள்ள வினைகள். அந்த வினைகளின் ஒரு பகுதியைத்தானே நாம் இன்பத் துன்பங்களாக நுகர்ந்து கழிக்கின்றோம். அந்த இன்பத் துன்பங்களை நாம் எங்கே நுகர்ந்து கழிக்கின்றோம்? இந்த புவனியில் பிறவி எடுத்து இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் அளிக்கும் இன்பங்களையும் துன்பங்களையும் நுகர்ந்து நாம் அந்த வினைகளை சிறிது சிறிதாக கழித்து கொள்கின்றோம். தனு கரண புவன போகம் என்று கூறுவார்கள். தனு என்றால் உடல். அந்த உயிர் முதலில் ஒரு உடலுடன் பொருத்தப்படுகின்றது. பின்னர் அந்த உடலுக்கு
தேவையான தொழிற்கருவிகள் மற்றும் அறிவு கருவிகள் முதலியன கொடுக்கப்பட்டு அந்த உயிர்கள் தங்களது அறிவினை வளர்த்து கொண்டு அதன் அந்த அறிவின் துணையால் செயல்பட்டு தங்களது வினைகளை கழித்து கொள்வதற்கு இறைவன் வழிவகுக்கின்றான். உடலுடன் இணையாத உயிர் தனது வினைகளை கழித்து கொள்ள இயலாது. ஏனென்றால் ஒரு உடல் ஒன்று இருந்தால்தானே அதனால் இன்பத் துன்பங்களை நுகர முடியும். அதே போன்று உயிரற்ற உடல்களும் வினைகளை நுகர முடியாது. உயிரும் உடலும் இணைந்திருந்தால்தான் அவை இரண்டுமாக ஒன்று சேர்ந்து இன்பத் துன்பங்களை நுகர்ந்து உயிர்கள் தங்களது வினைகளை சிறிது சிறிதாக கழித்து கொள்ள முடியும். எனவே இந்த இன்பத் துன்பங்களை கழிக்கும் தன்மையை போகம் என்று கூறுவார்கள். தனு கரண புவன போகம். புவனம் என்றால் உலகம். இந்த உலகத்தில் பல வகையான பிறப்பினை எடுத்து அந்த பிறப்புகளில் இன்பத் துன்பங்களை நுகர்ந்து வினைகளை இந்த பிறவி கழித்து கொள்கின்றது. இந்த வினைகளை பிறவிகள் கழித்து கொள்ளும் தருணத்தில் ஆணவ மலமும் தனது செயல்பாட்டினை தொடர்ந்து செய்கின்றது. அந்த ஆணவ மலத்திற்கு உயிரினை விட்டு என்றும் பிரியாது இருக்க வேண்டும் என்ற அவா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த உயிர்கள் வினைகளை சிறிது சிறிதாக கழித்து கொள்வதை காண்கின்ற ஆணவ மலம் ஒரு நாள் தாம் முற்றிலும் குறைக்கப்பட்டு வலிமை இழந்து விடுவோம் என்பதை உணர்கின்றது. எனவே அது அவ்வாறு இந்த உயிர்கள் தங்களது வினைகளை முற்றிலும் கழித்து கொள்ளாத வண்ணம் இந்த ஆணவ மலம் செயல்பட தொடங்குகின்றது. இந்த இன்ப துன்பங்களை நுகரும் சமயங்களிலும் இந்த மாயையான உலகம் உலகப் பொருட்கள் உலகத்தில் உள்ள உயிர்களின் சேர்க்கையினால் அந்த உயிர்கள் அடைகின்ற இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் சமயத்திலும் மேலும் பல வினைகளை அந்த உயிர்கள் செய்ய தூண்டி மேலும் மேலும் வினைகளை வளர்த்து கொள்வதற்கு ஆணவ மதம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதைத்தான் நாம் முற்றிலும் அடக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது உலகம் உலகப் பொருட்கள் பற்றிய அறிவினை மேலும் மேலும் நமக்கு ஊட்டி அந்த ஆணவ மதம் அவை நிரந்தரமானவை என்ற எண்ணத்தை நமது மனதில் ஏற்படுத்தி அவை தரும் இன்பங்களும் நமக்கு என்றும் நிலையாக இருப்பன என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி மாயையை ஏற்படுத்தி அந்த மாயையில் நம்மை விழச் செய்து அந்த மாயையிலிருந்து வெளிவராமல் அவை காத்து நிற்கின்றன. அந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். உண்மையான மெய்ப்பொருள் சிவபெருமான் ஒருவன்தான் என்பதை உணர வேண்டும். உலகம் மற்றும் உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்து விதமான பொருட்கள் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மாயை என்பதையும் நாம் உணர வேண்டும். அவையெல்லாம் பொய் என்பதை உணர்ந்தால்தான் மெய்யாக இருப்பது எது என்பதை நாம் உணர முடியும். அவ்வாறு மெய்யாக இருக்கும் இறைவனை தான் கண்டு கொண்டதாக இங்கே கூறுகின்றார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். பாசங்களிலிருந்து நாம் நீங்கினால் நமக்கு நாம் முக்தி உலகை நோக்கி செல்வதற்கு முதல் அடி எடுத்து வைத்தவர்களாக இருக்கின்றோம். அந்த முதல் படியை கடந்தவர்களாக இருக்கின்றோம். பசு பாசம் என்பது அனாதி என்று திருமூலர் கூறுவார். பசு அதாவது பாசம் பசுவினை பற்றி பதியை பற்றவிடாமல் தடுக்கின்றது. ஆனால் அதை மீறி அந்த உயிர் பதியினை சென்றடைந்தால் பாசம் அங்கு செல்ல முடியாதபடி கீழே தடுத்து நிறுத்தப்படுகின்றது என்று இந்த பாடலில் அவர் கூறுவார். அவ்வாறு உண்மை நிலையை கண்டு பெருமான் ஒருவன்தான் உண்மையான மெய்ப்பொருள் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் பாசத்திலிருந்து தான் விடுதலை பெற்றவனாக தற்போதம் நீங்கியவனாக அதாவது உலகம் உலகத்தில் உள்ள உயிர்கள் பற்றிய அறிவு முற்றிலும் நீங்க பெற்றவனாக இறைவன் ஒருவனே உண்மையான அறிவு என்பதை புரிந்து கொண்டவனாக பதிபோதம் பதிஞானம் மிகவும் வரப்பெற்றவனாக தான் விளங்கிய காரணத்தினால் அந்த உண்மையை கண்டுகொண்ட காரணத்தினால் வீடுற்றேன் விடுதலை அடைந்தேன் என்கின்றார். விடுவதால் பெறப்படுவது வீடு. பாசத்தை நாம் விட வேண்டும். தற்போது நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும்.
இன்ப துன்பங்களை சரிசமமாக பாவிக்கும் நிலைமையை நாம் அடைய வேண்டும். அந்த பக்குவத்தை நாம் அடைந்தால் நம்மால் பாசத்தை விட்டுவிட முடியும். அப்பொழுது நமக்கு வீடு பேறு கிடைக்கும் என்பதை உணர்த்தும் முகமாக மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இந்நாள் வரை உலகமும் உலகப் பொருட்களும் எனக்கு அளித்து கொண்டிருந்த இன்ப சுகங்களை நிலையானது என்று கருதி அந்த மாயையில் நான் ஆழ்ந்திருந்தேன். அந்த மாயையில் இருந்து நான் இன்று விடுபட்டு விட்டேன் என்பதை உணர்த்துகின்றார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று. அவ்வாறு வீடடைந்த உயிர் அடைந்த பேருதான் என்ன? அந்த உயிர் எவ்வகையிலெல்லாம் எந்த வகையிலெல்லாம் இந்த இறைவனின் அருளினால் நன்மை பெற்றது, அந்த உயிர் நன்மை பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் வரும் அடிகளில் மணிவாசக பெருமானார் கூறுகின்றார். அவற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் வெங்கடேஸ்வரர். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.